एलावदु श्लोकम् धर्मे चार्ते च कामे च यदासौ परिनिष्ठितः गुणानां सन्निकर्षोऽयम् श्रद्धा रति धनावकः। இந்த அத்தியாயத்தில் மூன்று குணங்களை பற்றிய விசாரத்தில் இருக்கின்றோம். கீதையில் 14வது அத்தியாயத்தில் பகவான் மூன்று குணங்களை பற்றிய அடிப்படை விரிவான அறிவை கொடுத்து, அதற்கு பிறகு 18வது அத்தியாயம் வரை குணங்கள் சம்பந்தமாகவே பகவான் பல சுகம் தாமச சுகம், பிறகு நாம் செய்கின்ற தவம் தானம் எல்லாமே குணத்தின் அடிப்படையில் குறித்தார். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணம், பிறகு மூன்று குணங்களையும் கடந்து குணாதீதன் என்கின்ற நிலையை அடைதல், அதை அடைகிறது தான் மோக்ஷம். ஆகவே குணங்களை பற்றிய விசாரத்தில் ஈடுபடுகின்றோம். இந்த 7வது ஸ்லோகத்தில் குணங்களினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய புருஷார்த்தம் லட்சியம் அமையும் என்ற ஒரு முக்கிய கருத்தை கூறினார். தர்மே அர்த்தே காமே யதா அசௌ பரிநிஷ்டிதக, பரிநிஷ்டிதகன கமிட்மெண்ட் தேடுதல். தர்மங்கிற புருஷார்த்தம், அர்த்தம் பணம், காமம் இன்பம், இந்த மூன்று விதமான லட்சியங்களில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளான் என்றால் அது குணானாம் சன்னிகர்ஷக, அது குணத்தில் அவனுக்குள்ள பற்றை குறிக்கின்றது. எந்த நேரத்தில் எந்த குணத்தில் பற்றுள்ளதோ அந்த பற்றானது அந்தந்த புருஷார்த்தத்தில் அவனை ஈடுபடுத்தும். புருஷார்த்தம்னா சாத்தியம், லட்சியத்தில் அவனை ஈடுபடுத்தும். பிறகு தர்மத்தில் ஒருவன் ஈடுபட்டால் அவனுக்கு கிடைக்கின்ற பலன் ஸ்ரத்தா, அதாவது சாஸ்திரத்திலும் மோக்ஷத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் ஸ்ரத்தை அவனுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ரத்தை தான் பலன். இந்த ஸ்ரத்தை ஏன் நமக்கு வந்ததுன்னு நமக்கு தெரியாது, அது வந்து நாம் செய்த தர்மத்தின் பலன். ரதி என்றால் இன்பம், தனம் என்றால் பொருள்கள், உறவினர்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நம்மை சுற்றி நமக்கு கிடைத்துள்ள பொருள்கள். ஆவகன ஒவ்வொரு புருஷார்த்தமும் இந்த பலனை கொடுக்கும். பணத்தை நோக்கி நம்ம சென்றோம்னா பணமும் கிடைக்கும், மக்களும் கிடைப்பார்கள், பொருள்களும் கிடைக்கும். இன்பத்தை நோக்கி சென்றால் இன்பம் கிடைக்கும், தர்ம புண்ணியத்தை நோக்கி சென்றால் ஸ்ரத்தை கிடைக்கும் என்று குணத்தின் அடிப்படையில் தான் லட்சியமே அமைகிறது என்று கூறினார். இனி வருகின்ற ஸ்லோகங்கள் அனைத்திலும் இந்த அத்தியாயம் முடியும் வரை குணங்களை பற்றிய அறிவை பகவான் நமக்கு கொடுக்கின்றார். அடுத்து 8வது ஸ்லோகம். பிரவிருத்தி லக்ஷணே நிஷ்டா புமான் யர்ஹி க்ருஹாஷ்ரமே, குணானாம் சமேதி பொதுவாக நாம் என்ன சொல்வோம், எனக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன, அதனால தான்
ஜபம் பண்ண முடியாது, அல்லது என்னால் ஆன்மீக முன்னேற்றம் எனக்குள்ளேயே கொடுத்து கொள்ள முடியாது. அதற்கு காரணம் என்னென்னா கடமைகள் வெளியே அதிகமாக உள்ளது, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. சில பேர் சொல்லுவார்கள், காலையில் நாய்க்கு சாப்பாடு போடுறது முதல் கொண்டு எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சாஸ்திரத்துக்கா படிக்கிறதுக்கு கேம்புக்கு போங்கன்னா முடியாது, வீட்டில் நாய் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு, அதுக்கு யார் சாப்பாடு போடுவது. இப்படி வந்து எத்தனையோ பொறுப்புகள் எல்லாம் எனக்கு இருக்குன்னு ஒரு காரணம் நம்ம மனசில் தெரிகின்றது. அந்த காரணத்தினால தான் என்னால் வந்து ஜபம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ தவம் பண்ணுறதோ முடியல, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார், உனக்கு பொறுப்புகள் இருக்கின்றன, எனக்கு வந்து ரொம்ப வேலை இருக்குது அப்படிங்கிறது வெளியிருக்கிற சூழ்நிலை முடிவு செய்வதில்லை, உன்னுடைய குணம் முடிவு செய்கின்றது. உன்னுடைய ரஜோ குணம்தான் இதை தீர்மானிக்கதே தவிர வெளியிருக்கிற சூழ்நிலை தீர்மானிப்பதில்லை. இந்த ரஜோ குணம் என்ன பண்ணுதுன்னா எத்தனையோ இருக்கிற வெளி சூழ்நிலையை தன்னுடைய பொறுப்பாக சொதர்மமாக பார்க்க வைக்கின்றது. அப்படித்தானே எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இவருக்கு தெரியல, இவர் இல்லைன்னா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இவருக்கு தெரியறதில்லை. ஆனால் என்ன சொல்லிகிட்ருக்கோம், நான் இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகிறது, குடும்பம் நடு தெருவில் வந்து நின்றுரும். நான் இருக்கிறதுனால தான் இப்போ தெருவனுடைய கார்னரில் இருக்குது, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமல்ல. என்னால் தான் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இங்கே பகவான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார், உன்னால் எதுவும் இயங்கலை, நீ இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் இயங்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், ஒரு குடும்பத்தில் முக்கியமாக சம்பாரித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கிறவர் இருப்பார், மேபி அவருடைய தோற்றத்திலையும் வெளி தோற்றத்திலையும் அது உண்மையாக இருக்கும். திடீர்னு இறந்து விட்டார்னு வச்சுக்குவோமே, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும், எத்தனையோ நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுவார்கள். அப்படி ஏன் மற்றவங்க வர்றாங்கன்னா இவர் இல்லாததுனால தான், இவர் இருந்தால் வருவார்களா? அப்படி நம்ம நினச்சிட்ருக்கிறோம், சூழ்நிலைகள் எனக்கு வந்து என்னை கடமையில் ஆழ்த்துக்கிறது, கர்மத்தில் ஈடுபடுத்துதுன்னு. இங்கே பகவான் சொல்கிறார், சூழ்நிலைகள் அல்ல, உன்னுடைய குணம். உனக்கு ரஜோ குணம் இருக்கும் பொழுது எத்தனையோ பொறுப்புகளை உன்னுடைய பொறுப்பாக எடுத்து கொள்வாய். உனக்கு சத்துவ குணம் வந்து விட்டால் அந்தந்த பொறுப்புகளை யாருகிட்ட கொடுத்தா உன்னை விட நல்லா செய்வார்களோ அவர்களிடத்துல கொடுத்துட்டு நீ விலகி கொள்வாய். தமோ குணம் இருந்தால் நீ எடுக்க வேண்டிய கடமையையே எடுத்துக்கொள்ள மாட்டாய். அப்போ உன்னுடைய குணம்தான் உன்னுடைய வாழ்க்கையை கடமைகளை முடிவு செய்கின்றது. அதை இங்க சொல்கின்றார், பிரவிருத்தி லக்ஷணே நிஷ்டா. பிரவிருத்தி லக்ஷணே, பிரவிருத்தி லக்ஷணம் என்றால் வெளியில் சென்று நாம் செயல்களை பொறுப்புகளை எடுத்து கொள்ளுதல். பிரவிருத்தி லக்ஷணே, நிஷ்டா என்றால் கமிட்மெண்ட், அந்த பொறுப்புகளை எல்லாம் என்னுடையதாக எடுத்து கொள்ளுதல். பிரவிருத்தி லக்ஷணே நிஷ்டா. இந்த பிரவிருத்தி லக்ஷணம்ங்கிறது எந்த ஆசிரமத்தில் பிரதானமாக நடைபெறும், கிரகாசிரமே. கிரகாசிரமேனா கிரகஸ்த ஆசிரமத்தில், இல்லறம் என்கின்ற ஆசிரமத்தில் பிரவிருத்தி லக்ஷணத்தில் நிஷ்டை என்பது புமான் எர்ஹி. அந்த ஒரு புமான்னு ஒரு சாதகன், ஒரு மனிதனுக்கு ஒரு சாதகனுக்கு பிரவிருத்தி லக்ஷணம் ஆன கிரகஸ்த ஆசிரமத்தில் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இரண்டாவது வரையில் பகவான் சொல்ல போகிறார், அது உன்னுடைய குணத்தை பொறுத்தது. நீ எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறங்கிறத பொறுத்து தான் அமைகிறதே தவிர வெளியே உள்ள சூழ்நிலையினால் இல்லை. இப்போ பிரவிருத்தி லக்ஷணே நிஷ்டா, அதாவது வந்து
ரொம்ப நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லிக்க விரும்புவார்கள். ஒரு வேளை இருக்காது, ஆனால் சொல்லிக்கிறது நான் ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி அப்படின்னா, நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன்னு சொல்கிறதே சில பேர் வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக அவமானமாக நினைக்கிறார்கள். தன்னை பிஸியாக வச்சுட்டா தான் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸையே தான் உணர்கின்றார்கள். அதனால் எப்போ பார்த்தாலும் நான் பிஸி பிஸின்னு சொல்லுவார்கள். அது எப்பொழுது எங்குனா கிரகாசிரமே, இல்லறத்தில் இருக்கும் பொழுது தான் ஒருவன் வந்து பிரவருத்தி லக்ஷணத்தில் இருப்பான். இவர் என்ன பண்ணுறார், ஒரு மனிதன் அவன் வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே போனால் ரொம்ப பொறுப்புகள் இருக்குன்னு பக்குவம் இல்லாமல் சந்யாசாசிரமத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்துட்டு ஒரு பொறுப்பை எடுத்துட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களாவது வீக்கெண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார்கள். அவர் என்னன்னா எல்லா எண்டும் அவ்வளவு பிஸியாக இருப்பார்கள். காரணம் என்னன்னா அவர் சொல்லுவார், எங்கள் ஆசிரமத்தில் என்ன அவ்வளவு வேலை வாங்குறார்கள், அல்லது இவ்வளவு சமுதாய சேவை செய்ய வேண்டியது இருக்குது, சமுதாயம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, நான் தான் போய் அதை சீர்திருத்தி ஆகணும். இப்படியெல்லாம் பிரவிருத்தி லட்சணம். இது கிரகாசிரமமோ சந்யாசாசிரமமோ, பிரவிருத்தி லட்சணத்தில் ஒருத்தனுக்கு நிஷ்டை கமிட்மெண்ட் இருக்கின்றது என்றால், எர்ஹி அப்படின்னா ஈவ் அப்படி எர்ஹி நிஷ்டா, அதாவது அப்படி ஒரு கமிட்மெண்ட் உனக்குள் வந்து இருக்கின்றது என்றால், அது வெளி உள்ள சூழ்நிலை நிர்ணயிப்பதல்ல. கடைசி பகுதியில் சொல்றார், குணானாம் சமி தெர்ஹி சா, ரொம்ப அழகான வார்த்தை, சா நிஷ்டா, அந்த நிஷ்டை நீ அவ்வளவு தூரம் ஒரு பிரவிருத்தி லட்சணத்தில் ஆக்டிவிட்டீஸில் செயல்பாட்டில் கமிட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து குணானாம் சமிதிகி. இங்கே சமிதிகினா அட்டாச்மெண்ட், சங்கக, குணானாம்னா உன்னிடத்தில் உள்ள குணத்தில் உள்ள சங்கத்தினால்தான். குணானாம் சமிதிகி அப்படின்னா இங்கே குறிப்பாக ரஜோகுணம், உன்னுடைய ரஜோகுணத்தில் உள்ள பற்றினால்தான் நீ உன்னை அதிகமான பொறுப்புக்குள் ஈடுபடுத்தி கொள்கின்றாய். குணானாம் சமிதிர்ஹி சா, சா நிஷ்டா, பிரவிருத்தி லட்சணத்தில் உள்ள நிஷ்டையானது கமிட்மெண்டானது வெளியுள்ள சூழ்நிலையினால இல்லை, குணத்தில் உனக்கு உள்ள பற்றினால். இதற்கு முன்னாடி சன்னிபாதகன் ஒரு வார்த்தையை பகவான் பயன்படுத்தினார். சன்னிபாதகங்கிறதுக்கு ரெண்டு பொருள், குணத்தின் மீதுள்ள பற்றும் அந்த பற்றினால் உன்னுடைய செயல்பாடும். இப்போ குணத்தின் மீது உனக்கு பற்று வருது, அதன் அடிப்படையில் உனக்கு ஆக்டிவிட்டிஸ் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சமிதிஹி, உன் குணத்தின் மீதுள்ள பற்று அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டுள்ளாய். பிறகு இரண்டாவது வரியில் ஸ்வதர்மேச்ச அனுதிஷ்டேத, ஒருவன் வந்து தன்னுடைய கடமையில் மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றான், தேவையில்லாத பிரவருத்தி தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, எது தன்னுடைய கடமையோ அதில் மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொள்கின்றான், அதுவும் குணத்தினுடைய செயல்தான். குணானாம் சமயத்திற்கு, அதுவும் குணத்தில் உள்ள பற்று. இங்கே குணம்னா சத்துவ குணத்துக்கு போயிடணும். இப்போ சத்துவ குணம் உனக்கு இருந்ததுன்னா நீ தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் பிரவிறத்தில் இருக்க மாட்டேன், உனக்கு எது கடமையோ அதை மட்டும் நீ செஞ்சிட்டு இருப்ப. சுதர்மே, சுதர்மம்னா உனக்கு எது தேவையோ எது உனக்கு மினிமம் அவசியமோ அதை மட்டும் செஞ்சிட்டு இருப்ப. அப்படி இல்லை என்றால் பல பொறுப்புகளை நீ எடுத்து கொள்வாய். தமோ குணத்தை பற்றி இங்கே பகவான் பேசவில்லை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தமோ குணம் இருந்தால் இவன் சொதர்மத்திலையும் ஈடுபட மாட்டான் பிரவிறத்திலையும் ஈடுபட மாட்டான். அதாவது வந்து தேவையில்லாத கடமையும் எடுத்துக்க மாட்டான், தேவையான கடமையையும் செய்ய மாட்டான். இப்போ தமோ குணத்தில் இருப்பவன் இல்லறத்திலையும் சக்சஸ்ஸாக இருக்க மாட்டான், பிறகு வேற எந்த ஆசிரமத்திலையும் வெற்றி அடைய மாட்டான். ரஜோகுணம் இருப்பவர்கள் இல்லறத்தில் வெற்றி அடைவார்கள். பின்னாடி சொல்ல போகிறார் பகவான்,
அவங்களுக்கு பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இதெல்லாம் வெற்றி கிடைக்கும். சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் வெற்றியை அடைவார்கள். ஆகவே நம்ம வந்து எனக்கு வெளி சூழ்நிலை தான் என்னை வந்து செயல்படுத்துகிறது, சும்மா இருக்கலான்னா விடமாட்டேங்கிறாங்க, சும்மா இருக்கலான்னா சூழ்நிலை என்னை விடமாட்டேங்குதுன்னு நம்ம சொல்வது பொய். யாராவது நம்ம இடத்துல வந்து கிளாஸுக்கு வர்றதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை ஒத்துக்கணும், அங்கே தத்துவம் பேசக்கூடாது. ஆமாம், டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம். டைம் இல்லை இஸ் ஈக்குவல் டு நோ ப்ரையாரிட்டி. மைண்டில் எனக்கு முக்கியத்துவம் ஒன்றா வரலைன்னு அர்த்தம். இப்போ அதையெல்லாம் போய் அவங்களுக்குள்ள தேவையில்லாத குற்ற உணர்வை கிரியேட் பண்ணாமல் சரி டைம் கிடைக்கும்போது வாங்கன்னு சொல்லிடணும். நம்ம மனசுக்குள்ளே என்ன புரிஞ்சுக்கணும், உங்களுடைய புத்தியில் என்னைக்கு முக்கியத்துவம் வருதோ அல்லது வேல்யூ ஆஃப் வேல்யூ வருதோ அன்னைக்கு வந்தால் போதும். அப்படித்தான் அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறார், எல்லாமே குணத்தில் தான் இருக்குது. அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ்னு மூணு குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அந்த மூணு குணத்தில் எந்த குணத்தில் நமக்கு அபிமானம் வருதோ அந்த குணத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுவோம். கிரகஸ்த ஆசிரமம் வந்து பிரவிருத்தி லட்சணம். அங்கே ரஜோகுணத்தின் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்தி தான் சத்துவ குணத்துக்கு போக முடியும். கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே போயிட்டு நான் எனக்கு எந்த கடமையும் வேண்டாம், பொறுப்பு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அந்த பொறுப்புக்கள் எல்லாம் நம் குணத்தினால் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போ முழு ஸ்லோகத்தை பார்த்தா, புமான் ஒரு சாதகன் பிரவிருத்தி லக்ஷணே நிஷ்டா எர்ஹி, எப்பொழுது கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய முக்கிய கடமையான பிரவிருத்தி லட்சணத்தில் அதாவது பொறுப்புகளில் செயல்பாட்டில் நிஷ்டை வருகிறதோ, சா குணானாம் சமிதிர்கி, அந்த நிஷ்டைக்கு காரணம் வெளி சூழ்நிலை அல்ல, குணத்தில் ஏற்பட்டுள்ள பற்றுதல் தான். சொதர்மேச்ச அனுதிஷ்டேத, அவன் சொதர்மத்தில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதும், இந்த சா அப்படின்னா அவன் சொதர்மத்திலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதும் குணா நாம் சமிதிர்ஹி சா, அதையும் நம்ம இங்கே சேர்த்திக்கணும், அதுவும் தன்னுடைய குணத்தின் அடிப்படையில் என்று முதலில் பகவான் குண விசாரத்தில் நம்முடைய புருஷார்த்தம் உன்னுடைய லட்சியமே குணத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு, பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீ எதை ஃபீல் பண்ணுறையோ அதுவும் உன்னுடைய மைண்டு சொல்லுதே தவிர வெளி சூழ்நிலை அல்ல என்று கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த தலைப்புக்கு வருகின்றார். 9வது ஸ்லோகம். புருஷம் சத்வசம் யுக்தம் அனுமீயாச்சமாதிபிஹி காமாதிபி ரஜோயுக்தம் க்ரோதாத்யைஸ்தமசாயுதம். இந்த 9வது ஸ்லோகத்தில் பகவான் குறிப்பிடுகின்ற கருத்து குணலிங்கம். குணலிங்கம் இதெல்லாம் நம்ம 14வது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கிறோம். குணலிங்கம் என்றால் இங்கே லிங்கம்னா அடையாளம், அறிகுறி, அறிகுறி அடையாளம். எல்லாத்துக்குமே ஒரு அறிகுறி இருக்குது. மழை வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு அறிகுறி இருக்குது. இடி மின்னல் வந்து மேகங்கள் எல்லாம் வந்தால் உடனே என்ன சொல்லுவோம், மழை வர அறிகுறி இருக்கிறது. கம்ப்ளீட்டாக ஸ்கை வந்து கிளீனாக இருந்ததுன்னா மழை வரப்போகுதுன்னு நம்ம சொல்லுவோமோ, இப்போ அதுக்கு ஒரு அறிகுறி இருக்குது. இதை வச்சு இதை இது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த குணம் அப்படிங்கிறது வந்து சக்தியை போல பார்க்க முடியாத ஒரு சூக்ஷ்மமான ஒரு தத்துவம். இப்போ காதுக்கு கேட்குற சக்தி இருக்கா இல்லையான்னு காதை பார்த்து சொல்ல முடியுமான்னா முடியாது. காதில் நல்ல கம்மல் இருக்குது அதனால் நல்லா கேட்பாங்கன்னு சொல்லலாமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. பேசணும், புரியுதான்னு அவங்க காதில் அவங்களுக்கு விழுகுதான்னா கேட்குற சக்தி இருக்குது.
ஒருத்தர் கையை பார்த்து தூக்குற சக்தி இருக்கான்னு சொல்ல முடியாது, காலை பார்த்து நடக்கிற சக்தி இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து அது சூக்ஷ்மமானது. அதே போல் பேசுகிற சக்தி வாயை பார்த்து சொல்ல முடியாது, அவர் பேசுனா பேசுகிற சக்தி இருக்கு. பிறகு இந்த சக்தியை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த சக்தி இருக்கா இல்லையா, சூக்ஷ்மமான ஒன்று இருக்கா இல்லையான்னு அதனுடைய வெளிப்பாட்டிலிருந்து தான் புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய எக்ஸ்பிரஷன்லிருந்து தான் ஓ அந்த பவர் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ பேசுகிற பவர் இருக்குன்னு பேசினார்னா புரிஞ்சிடும், கேட்குற சக்தி இருக்குன்னு அவர் கேட்டுட்டாருன்னா நமக்கு புரியும். அதே போல் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களும் ஒரு சூக்ஷ்மமான தத்துவங்கள். சத்துவ குணத்தை பார்க்க முடியாது, ரஜோகுணத்தை பார்க்க முடியாது, தமோ குணத்தை பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் நான் எந்த குணத்தின் வசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சத்துவ குணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறனா, ரஜோ குணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறனா, அல்லது என்ன தமோ குணம் ஆட்டி படைச்சிட்ருக்கா, எந்த குணம் எனக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்கு, நான் எந்த குணத்தின் பிடியில் இருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிப்பது? அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்திலையும் இதற்கு பிறகு பல ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்ல போகிறார். என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு உன்னிடத்தில் இருந்தால் நீ புரிந்துகொள் சத்துவ குணத்தில் இருக்கின்றாய். இப்படிப்பட்ட விதத்தில் நீ நடந்து கொண்டிருந்தால், எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு இருந்தால் நீ ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்துகொள். இந்த வெளிப்பாடுகள் இருந்தால் தமோ குணத்தில் இருக்கிறதா புரிந்துகொள். இப்போ ஒருத்தர் நம்மை திட்டுறாருன்னு வச்சுக்குவோமே, அது டெய்லி நடக்கிறது தானே. உடனே நமக்கு அந்த நேரத்தில் சரி பரவாயில்ல ஏதோ தெரியாமல் திட்டுறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மன்னித்தால் உடனே நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம சத்துவ குணத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன? அவரை நம்ம புரிஞ்சிட்டோம். என்ன புரிஞ்சிட்டோம்னா, நம்மைய புரியாமல் திட்டுறார் அல்லது புரிஞ்சதுனால திட்டுறார் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மன்னிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன, அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம சாத்விகமாக இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை திட்டினார்னா நம்ம டபுளாக திட்டுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். பழி வாங்கணும், திருப்பி திட்டணும். நம்ம ஒரு ஸ்டெப் ஹர்ட் பண்ணால் நம்ம இரண்டு படியில் அவங்கள துன்புறுத்தணுங்கிற செயலில் ஈடுபட்டால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம ரஜோகுணத்தில் இருக்கிறோம், அதனால தான் நம்ம உடனே பழி வாங்கணும், அவரை போலையே திட்டணும்னு நம்ம திட்டிக்கிட்டோம். இதெல்லாம் எப்போ தெரியுமா? திட்டினதுக்கு அப்புறம்தான், செஞ்சதுக்கு அப்புறம்தான் புரியும். ஓ இப்போ நம்ம ரஜோகுணத்தில் இருந்ததுனால தான் நம்ம இந்த மாதிரி. அதனால தான் சம்டைம் நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? அதே ஜோக்கு நம்ம பற்றி சொல்லியிருப்பார், நம்ம ஜோபியெல்லாம் எடுத்திருப்போம், ஒரு நேரத்தில் மட்டும் கோபம் வந்திருக்கும். காரணம் என்ன? அந்த நேரத்தில் நமக்கு ரஜோகுணம், உடனே அதை நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம். சாத்விகமாக இருக்கும்போது நமக்கு அது பெருசாக தெரியல. இனி ஒரு குணம் வேறு இருக்குது. ஒருத்தர் நம்ம நல்லா திட்டிகிட்டே இருக்கார், திட்டாருங்கிறதே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ தமோ குணத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யாரோ சொல்கிறாங்க, அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறான் உனக்கு ஒன்றுமே புரியலையா, அப்போ தான் புரியுது. ஓகே, நம்ம அவங்க திட்டியிருக்கார்கள், அவமதித்துள்ளார்கள், அதுவே புரியல அப்படின்னா தமோ குணத்தில் இருந்திருக்கிறோம். ஆகவே யாராவது நம்ம திட்டுறாங்கன்னு புரிகிறதே ஒரு அறிவு தான், அது புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தப்பு. புரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி நடந்துக்கணும் அது சத்துவகுணம் ரஜோகுணம் நிறை முடிவு செய்கிறது. புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா அது தமோ குணம். அப்படி ஒரே ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம் அது நம்முடைய குணத்தை குறிக்கின்றது. அதைத்தான் லிங்கம் அடையாளம்னு சொல்கிறோம். இதை வந்து சமஸ்கிருதத்தில் பல லாஜிக்கில் சொல்லுவார்கள். காரியானுமேயம் அப்படின்னு ஒரு லாஜிக். காரிய அனுமேயம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாட்டிலிருந்து புரிந்து கொள்ளுதல், அதனுடைய எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனுடைய தன்மை என்ன, காரணம் என்ன என்று காரியத்திலிருந்து புரிந்து கொள்ளுதல்.
நம்ம செயலிலிருந்து, இப்ப சத்துவ குணம்னா இப்படி செயல்படுத்தும், அந்த செயலிலிருந்து சத்துவம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, செயலிலிருந்து ரஜம் இருக்கு, செயலிலிருந்து தமோ குணம் இருக்குன்னு புரிந்து கொள்ளுதல். அல்லது இதுக்கு இனி ஒரு லாஜிக் இருக்கு, பல பல கல்பனான்னு சொல்லுவார்கள். பலத்தின் மூலமாகத்தான் நம்ம வந்து கற்பனை செய்ய முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும். பல பல கல்பனான்னு சொன்னால் பலம்னா ரிசல்ட், ரிசல்ட்டிலிருந்து தான் புரிந்து கொள்ள முடியும். இதை நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒருத்தன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்கிறத மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, ஏன்னா பசங்க புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு ஏதாவது நினச்சிட்டும் இருக்கலாம். ரிசல்ட்டிலிருந்து தானே முடிவு பண்ணுறோம், மார்க் ஷீட்லிருந்து தானே இவன் எவ்வளோ படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதே தெரிய வருகிறது. அப்போ ரிசல்ட்டிலிருந்து காரணத்தை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணோம்னா காரியானுமேயம் இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்தந்த அடையாளங்களை கொண்டு நீ இந்தந்த குணத்தின் வசத்தில் உள்ளாய் என்று புரிந்துகொள். அது இங்கே சொல்லி மீண்டும் சொல்ல போகிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்கிறார். இப்போ ஸ்லோகத்திற்குள் சென்றால், புருஷம் சத்துவ சம்யுக்தம். புருஷம்னா ஒரு மனிதனை, சத்துவ சம்யுக்தம் சத்துவ குணத்துடன் கூடியிருப்பவனாக புரிந்து கொள்ள வேண்டும், அனுமானிக்க வேண்டும், இன்ஃபர் பண்ண வேண்டும். எப்பொழுது சமாதி பிஹி அனுமீயாத் சத்துவ சம்யுக்தம். அனுமீயாத் என்றால் அனுமானம் செய்ய வேண்டும், யூகிக்க வேண்டும். அனுமீயாத்னா யூகிக்க வேண்டும். ஒரு மனிதனை, ஒரு சாதகனை சத்துவகுணத்துடன் இருந்ததாக இருப்பவனாக யூகிக்க வேண்டும். எப்பொழுது சமாதி பிஹி, சமம் தமம் முதலியவைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது. இந்த சமம் தமம் எல்லாம் எங்க சொன்னார்? இந்த அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார். இரண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னதை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறார். சமக தமக போன்ற, சமம்னா மன அடக்கம், தமகன்னா புலனடக்கம், இந்திரியங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் அமைதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அப்பொழுது இவனை சத்துவ குணத்துடன் கூடியிருப்பவனாக அனுமானம் செய்ய வேண்டும். இப்போ 2, 3, 4 ஸ்லோகத்தில் சொன்னது தான் இந்த ஸ்லோகத்தில் ரெஃபர் பண்ணுறார். அதாவது வந்து சமம் தமம் சாந்தி திதிக்ஷா பொறுமையாக இருக்கிறது, புரிந்து கொள்ளுதல் அறிவுபூர்வமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இந்திரியங்களெல்லாம் அமைதியுடன் இருத்தல், இதெல்லாம் உனக்கு எப்போ இருக்கோ, இதை நீ எப்போ அனுபவிக்கிறையோ அப்போ உன்னை நீ புரிந்து கொள், சத்துவ குணத்தில் நீ இருப்பதாக. அப்போ ஒரு மனிதன் சத்துவ குணத்தில் இருக்கின்றான் என்று எப்பொழுது அனுமானம் செய்ய வேண்டும் என்றால், சத்துவ குணம் இருந்தால் அதனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோ அதை வச்சு நீ புரிந்துகொள். இனி அடுத்தது, காமாதி பிஹி ரஜோயுக்தம் அனுமீயா. ஆசை காமகன ஆசை, ஆதிபிகின எக்ஸெட்ரா, ஆசை கோபம் பொறாமை பொறுமையின்மை ஆத்திரம் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்ல, இவைகளின் வெளிப்பாட்டை கொண்டு ரஜோயுக்தம் ரஜோகுணத்தில் ஒரு புருஷன் ஒரு மனிதன் இருப்பதாக அனுமீயாத் அனுமானம் செய்ய வேண்டும். பிறகு குரோதாத்யைஹி தமசாயுதம், தமோ குணத்தில் இவன் உள்ளான் என்று கோக்ரோதம் சோம்பல் உறக்கம் போன்றவைகளினால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து நமக்கு தூக்கம், அதிகமாக தூக்கம் வருது, புரிந்து கொள்வதில்லை, சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு செயல் ஒரு கடமை இருக்குது அதை செய்யணும் வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு சோம்பல் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம தமோ குணத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். வேறொருத்தருடைய டியூட்டி எடுத்து நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரஜோகுணத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம கடமையை மட்டும் ஒழுங்காக செஞ்சோம்னா சத்துவ குணத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி
மூன்று குணங்கள் என்னென்னலாம் நம்மைய செய்ய வைக்குமோ அந்த செயல்பாட்டிலிருந்து அந்தந்த குணத்தோடு நீ பற்றுடையவனாக பொருந்து இருப்பவனாக புரிந்துகொள். இனி இதே கருத்தை மறுபடியும் சொல்ல போற. அதாவது வந்து இப்படிப்பட்ட சத்துவ குணத்தில் இருப்பவனுக்கு இப்படிப்பட்ட ரிசல்ட் வரும், இப்படி நடந்து கொள்வான் என்றெல்லாம் மீண்டும் சொல்ல போகின்றார். இப்ப இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் குணலிங்கம் அடையாளங்கள். இந்தந்த குணம் இந்தந்த வேலையை செய்யும், அந்த வேலையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதை செய்யும்போது இந்த குணத்துடன் இருப்பதாக உணர்ந்துகொள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வேறு தலைப்புக்கு வருகின்றார். 10வது ஸ்லோகம். யதா பஜதி மாம் பக்த்யா நிரபேக்ஷஸ்வகர்மபிஹி தம் சத்வ ப்ரக்ருதிம் வித்யாம் புருஷம் ஸ்த்ரயமேவ வாம். பத்து பதினொன்று இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பக்தியை பகவான் மூன்றாக பிரிக்கின்றார். சாத்விகமான பக்தி, ராஜசமான பக்தி, தாமசமான பக்தி. நம்ம எல்லாம் ஒன்றுதான், சாத்விக பக்தன், ராஜச பக்தன், தாமச பக்தன்னு சொல்லலாம். மூன்று விதமான பக்தி. இப்போ பக்தியையே பகவான் மூணாக பிரிக்கிறார். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா பக்தி இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். எனக்கு பக்தியே இல்லை அப்படின்னா இது எந்த லிஸ்ட்டில் வர்றது? இந்த மூணுக்கு அப்பாற்பட்ட லிஸ்ட் ஏதாவது நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அதாவது பக்தின்னு இறைவனிடத்தில் இருந்தால் அந்த பக்தியையே பகவான் மூணாக பிரிக்கிறார், சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று. இந்த ஸ்லோகத்தில் வந்து சாத்விக பக்தியை சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்தில் ராஜசம் தாமசத்தை பற்றி சொல்வார். இப்போ பொதுவாக நம்முடைய பக்தி இருக்கே, இறைவன் மீது அன்பு செலுத்துறத பக்தின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் எல்லாம் பக்தின்னா என்னன்னு சந்தேகமெல்லாம் நமக்கு வரக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து புரிந்து கொண்ட விஷயம். ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கிற அன்புங்கிற உணர்வு இறைவனிடத்தில் செலுத்தப்பட்டால் அதற்கு பெயர் பக்தி. அதை சொன்னாவே உங்களுக்கு கோபம் வரணும், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி. அதான் இந்த அன்பு தான் பக்தி. அந்த அன்புங்கிறதா மெட்டீரியல் காஸ், அது ஒரு பொருள் இடத்துல இருந்தால் அதை பற்று அப்படிங்கிறோம். உறவின் அடிப்படையில் இருந்தால் பாசம்னு சொல்கிறோம். மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் கருணை தயை அப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம். அதே இது மேலான பொருளில் இடத்தில் இருந்தால் அதை பக்தின்னு சொல்கிறோம். இந்த பக்தியே இந்த பகுதியில் பகவான் வந்து சங்கல்பத்தின் அடிப்படையில் பிரிக்கிறார். நீ எந்த நோக்கத்துடன் இறைவனை வழிபடுகின்றாய், அந்த நோக்கம் அந்த சங்கல்பம் சாத்விகம் ராஜசம் தாமச பக்தியாக மாற்றுகிறது. அது வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற கருத்து. கீதையில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஆங்கிள்லையும் சொல்லியிருக்கார், நீ எந்த தேவதையை வழிபடுகின்றாயோ அது சாத்விகம் ராஜசம் தாமசம். நாம் வழிபடுகின்ற இறைவனே சாத்விகமான தேவதைகள், ராஜசமான தாமசமான தேவதைகள்னு பிரிச்சார். அதே போல பக்தி வெளிப்படுத்துகின்ற விதம், நாம் பூஜை செய்கின்ற விதமும் அப்படி மூணு விதமாக இருக்குது. அதாவது பக்தி பிரகாரம் இறைவனை வந்து நம்ம சாத்விகமாக வழிபடலாம், ராஜசமாக வழிபடலாம், தாமசமாக வழிபடலாம். சில இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம், கிராமத்தில் கையிலேயே இழுக்க முடியாத தேரை, ஒரு அந்த பகவான் இருக்கிற அந்த தேர் சக்கரத்தை ஒரு ஒரு கொக்கியில் முதுகில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் இழுப்பார்கள், பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா தாமசமான ராஜசமான பக்தி. இதுவும் பக்தி தான்.
பட் வந்து தன்னையே அதிகமாக துன்புறுத்தி கொண்டு பக்தி செலுத்துதல். இப்படி பக்தி பிரகாரம் நாம் எப்படி பகவானிடத்தில் பக்தி செலுத்துகிறோம். சில பேர்த்துக்கு வந்து பக்தி குறைவாக இருந்தால் கோழியை கொடுப்பார்கள், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆடு, அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் ஒரு எருமையே கொடுத்துட்றது. இதெல்லாம் என்னென்னா இவர் எவ்வளவு பலி கொடுக்கிறாரோ அவ்வளவு தூரம் பக்தி இருக்கிறதா இவர் நினச்சிக்கிறார். ரொம்ப ஏழையாக இருக்கிற ஒருவர் வந்து என்கிட்ட சொன்ன அந்த எக்ஸ்பிரஷன் இன்னும் மனசில் ஞாபகம் இருக்குது. ஏழைன்னா அதுக்கு மேலே எல்லாம் ஒரு மனுஷனால் ஏழையாக இருக்க முடியாது. அவ்வளவு ஏழையாக இருக்கார். ஒரு நாள் வந்து ஒரு பெரிய மலை ஏறி இப்போ ஏழு மலை நடந்து போய் பகவானை தரிசிக்கும் போது மனசுக்குள்ளே எப்படி இருக்கும், இவ்வளவு தவம் பண்ணி உன் இடத்துல வந்திருக்கிறேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குமல்ல, அந்த ஃபீலிங்கில் பேசுகிறார், நான் இன்னைக்கு தேங்காயை உடைச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தேங்காயை விலைக்கு வாங்கி பகவானுக்காக உடைக்கிறது அவ்வளவு ஒரு தியாகமாக அவர் ஃபீல் பண்ணார். இன்னைக்கு நான் தேங்காயை உடைச்சி சாமி கும்பிட்டேன் அப்படின்னார். அது எதை குறிக்குதுன்னா அது ஒரு தியாகத்தை குறிக்கின்றது. அப்படி அது அவருக்கு தியாகம், ஏன்னா அது அவருக்கு ஒரு பெரிய பொருள். சாதாரணமாக கும்பிட்றவர் ஒரு தேங்காயை உடைச்சி கும்பிட்டாராம். இது எதை குறிக்குதுன்னா பக்தி பிரகாரம். அப்படி சில பேர் வந்து இன்றைக்கி நான் ரெண்டு ஆடை கொடுத்துட்டேன் பகவானுக்கு, அது ஒரு பிரகாரம். இன்றைக்கி வந்து கோழியை கொடுத்துட்டேன் பார், அது உள்ளதுக்குள்ளேயே நோய்வாய்ப்பட்டதை கொடுத்துருப்பார். அல்லது இவருக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு தோணுதோ அதை தகுந்த மாதிரி கொடுத்துருப்பார். இதெல்லாம் என்னென்னா பக்தி பிரகாரம். எப்படி நம்ம நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம். சில பேர் வந்து நண்பர்களே ரொம்ப அன்பு வந்தால் ஓங்கி ஒரு அடி போட்டுட்டு ஹை அப்படிமா, அதை சும்மா சொல்லக்கூடாது. அப்போது இது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதம், ஒரு அடி கொடுத்தா தான் இவர் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரியா, இதை நம்ம அன்பு தொல்லைன்னு எடுத்துக்கிறோம். அப்படி பகவானையும் சில பேர் அன்பு தொல்லையில் செய்வார்கள். அப்படி பல இடங்களில் பக்தியினுடைய பிரகாரத்தின் அடிப்படையில் யாரை வழிபடுகின்றோங்கிற அடிப்படையிலையெல்லாம் சாத்விகம் ராஜசம் தாமசம்னு பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பகவான் சங்கல்பத்தின் அடிப்படையில் பிரிக்கின்றார். நீ வந்து எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு பாவனையில் கடவுளை வணங்குகின்றாய், அது வந்து சாத்விக பக்தியா ராஜச பக்தியா தாமச பக்தியான்னு நிர்ணயம் செய்யும். நீ யாரை வழிபடுறங்கிறது முக்கியமில்லை, நான் விஷ்ணுவை வழிபடுறேன் சிவனை வழிபடுறேன் அது உனக்கு முக்கியமில்லை. பிறகு எப்படி வழிபடுகின்றாய், ஜபம் பண்ணி வழிபடுறையா அல்லது பூஜை பண்ணுறையா அல்லது ஏதாவது ஒரு ஆஃபரிங் பலி கொடுக்கறையா, அதை பற்றி இங்கே பகவான் பேசலை. உன்னுடைய சங்கல்பம், நீ என்ன ஆட்டிடியூடில் வருகின்றாய், அதுதான் ரொம்ப முக்கியம். குருவும் சிஷ்யங்கிட்ட அதான் பார்க்குற. சிஷ்யன் நினச்சிக்கோ நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோமோ தப்பாக நடந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். ஆட்டிடியூட் பாவனை, சரியான ஸ்ரத்தை இருக்கா, நீ செய்யும் விதம் தப்பாக இருக்கலாம் அல்லது ஏதாவது தப்பே பண்ணியிருக்கலாம், கஷ்டத்தையே கொடுத்துருக்கலாம். அதே போல் பகவான்கிட்ட கோயிலில் போகிறோம், சில பேர்த்துக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாத எத்தனை ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் தலைகீழாக பகவானை சுற்றி வருவார்கள், இல்லை இல்லை இப்படி சுத்தக்கூடாது இப்படித்தான் சுத்தணும்னு. ஃபஸ்ட்டு போன உடனே அங்கே வந்து இந்த கடவுளை தான் முதல்ல தரிசிக்கணும், அப்புறம் இந்த கடவுளை தரிசிக்கணும், 1008 ரூல்ஸ் இருக்குது. அது எதுவுமே இங்கு பகவான் பேசவில்லை. பிறகு சாஸ்திரத்திலேயே அந்த ரூல்ஸ் முக்கியமல்ல, ரொம்ப முக்கியம் ஆட்டிடியூட். என்ன பாவனையில் ஸ்ரத்தையுடன் நம்ம இறைவனை வழிபடுகின்றோம் அதை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அந்த ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகின்றார் அல்லது விளக்குகின்றார். சங்கல்பத்தை பகவான் பேசுகின்றார். எது சாத்விகமான பக்தி? யதா பஜதி மாம் பக்தியா, யதா எப்பொழுது மாம் இறைவனாகிய என்னை பக்தியா பஜதி, பக்தி என்ற உணர்வுடன் வழிபடுகின்றானோ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து இலக்கணப்படியே பக்திங்கிற வார்த்தையை நவுனாவும் யூஸ் பண்ணிட்டாரு, வெர்பாவும் யூஸ் பண்ணியிருக்கார். பக்தியாங்கிறது நவுன், நவுன்னு சொன்னால் ஆக்ஷன் கிடையாது ஆட்டிடியூட். பக்தி என்ற உணர்வுடன், இங்கே பக்தியா அப்படின்னா அன்புடன், கடவுள் மீது நம்ம அன்பு செலுத்தினோம்னா அந்த அன்புக்கு பேர் பக்தி.
ஒருவரை வந்து குரு அப்படிங்கிற பாவனையில் அன்பு செலுத்தினோம்னா அதை பற்றுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து பக்தி. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்டயே, அண்ணனோ தாயோ தந்தையோ அவங்ககிட்டயே ஒரு அறிவை பெறும் பொழுது குருங்கிற பாவனையை வச்சோம்னா அது பக்தி தான். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், மாமா தாத்தான்னு என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு குருவாக பாவிக்கும் பொழுது அது பக்தி. இது வந்து உணர்வு. பஜதிங்கிற இடத்துல ஆக்ஷன், செயல். எந்த ஒரு எமோஷனும் ஒரு ஆக்ஷனாக வெளிப்படும், ஒரு செயலாக வெளிப்படும், அதுவும் நம்ம படிச்சிருக்கிறோம். பஜதின்னு சொன்னால் அந்த அன்பு சும்மா இருக்காது, நமக்குள்ள ஒரு உணர்வு இருந்தால் அது செயலாக வெளிப்படும். பக்தி வந்து ஒரு தியாகமாக வெளிப்படும். ஒருத்தருக்கு நம்ம மேலே ஒரு அன்பு வந்துட்டா அந்த அன்பு அவரால் சும்மா வச்சிருக்க முடியாது, ஒரு கிரீட்டிங் கார்டாவது வாங்கி கொடுத்து ஆகணும், அல்லது வந்து ஏதாவது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும். பஜதின்னு சொன்னால் பகவானுக்காக நாம் செய்கின்ற செயல்கள், கோயிலுக்கு போகிறது, பகவானை நினச்சி ஜபம் பண்ணுறது, யாத்திரை பண்ணுறது, அந்த பக்தியினால் வெளிப்பட்ட செயல்கள் பஜதி. அது ஒரு வெர்பாக யூஸ் பண்ணுற. இனி வந்து பாவனையை சொல்கிறார். இந்த பாவனையுடன் இருந்தால் அது சாத்விகமான பக்தி. அந்த பக்தியும் சாத்விகம், கண்டிப்பாக சாத்விகமான பக்தி சாத்விகமாகத்தான் செயல்படும், அவனோட எக்ஸ்பிரஷனும் சாத்விகமாகத்தான் இருக்கும். என்னென்ன பாவனை? நிரபேக்ஷக, அதான் முக்கியமான வார்த்தை. நிரபேக்ஷக, என்னிடத்தில் எந்த காமிய பலனையும் எதிர்பார்க்காமல். நிரபேக்ஷகன்னா டோட்டலி நோ எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இல்லாமல். அபேக்ஷா அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன், நிரபேக்ஷகன்னா வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பு இல்லாமல் என் மீது அன்பு செலுத்தி செயல்படுகின்றானோ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே நட்புமே, எந்த நட்பு ரொம்ப ஒரு ஒரு மேலான அல்லது சரியான பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, இந்த இரண்டு பேர் யா, இப்போ ஒருத்தன் வந்து ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான். இந்த ஏழையாக இருக்கிறவன் வந்து பணக்காரனிடம் பழகும் பொழுது அந்த பணம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இவர்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டோம்னா எப்போ லோன் கேட்டாலும் ஜீரோ இன்ட்ரெஸ்டில் கொடுத்துருவார் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இப்போ இவர் பழகும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற எந்த ஒரு ரிச்னஸ் ஏதாவது இருக்குமே, அது அறிவாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் இருக்கலாம், அந்த எதுவுமே எதிர்பார்க்காமல். பிறகு என்னன்னா, உன்னுடைய ப்ரெசன்ஸில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய ப்ரெசன்ஸில் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயின்னு, தட் ப்ரெசன்ஸ் தட் கவுண்ட்ஸ், நத்திங் எல்ஸ். அதாவது இரண்டு பேரும் சந்திக்கிறதுலேயும் பேசுறதுலேயே மகிழ்ச்சியே தவிர, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்னு எதிர்பார்க்காம இருந்தால், அது எதிர்பார்க்காம பழகிற வரைக்கும் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி இல்லை அப்படின்னா அது நட்பு அல்ல. அதே போல தான் அது நடக்குது. நம்ம ஸ்கூல் காலேஜிலெல்லாம் படிக்கும்போது ஒருவரை ஒருவர் பழகிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். அவரிடத்திலிருந்து எதுவும் வேண்டாம், என்னிடத்திலிருந்து அவருக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் ஒரு நட்பருக்கு ஒரு அன்பை நம்ம வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த ஆங்கிளில் பகவான் சொல்கிறார். அப்படின்னா என்ன, பகவானை வழிபடுறதுலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும், பகவானை நினைக்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் வரணுமே தவிர, அதற்கு மேலே என்ன கொடுப்பார், இதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஒருத்தர் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருந்தாவே என்ன கேட்பாங்க, என்ன வேண்டுதல் அப்படின்னு, என்ன சும்மா போயிடக்கூடாது, உனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கணும், உனக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் பகவானை நினச்சி பகவானுக்காக ஒன்று செய்வதிலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், அதுதான் சாத்விகமான பக்தி. நிரபேட்சகன்னு சொன்னால் யோசிச்சு பார்ப்போம், பகவான்கிட்டையே எதிர்பார்ப்பு இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. சாதாரணமாக நமக்கு ட்ரெயினிங் கொடுக்கறதே
நீ இப்படி வேண்டிக்கோ, நல்லா இருக்கணும்னு. சும்மா குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாம், நல்லா படிக்கணும் காப்பாத்துன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் வளர வளர பகவானை வழிபடுறதுலேயே ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். எப்படின்னா, உன்னை வழிபடுற அளவுக்கு எனக்கு புத்தியை கொடுத்திய அது போதும் அப்படி நினச்சிக்கணும். உன்னை புரிஞ்சுக்கிற அளவு சக்தியை கொடுத்தையே அது போதும்னு சொல்லி நிரபேட்சகன்னு சொன்னால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுதும் பகவானை வழிபட்டால் அதை நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்துக்குவேன், டாக்டர் கொஞ்சம் நல்ல புத்தி கொடுத்து ரைட்டாக டயக்னோஸ் பண்ணவையே இப்படி கூட கேட்கக்கூடாது. கேட்காமையே பகவான் செஞ்சிருவார். பாவத்தை பண்ணி வச்சோம்னா பெஸ்ட்டு டாக்டர் ராங் டிசிஷன் நம்மக்கிட்ட மட்டும் எடுப்பார். நம்ம புண்ணியம் பண்ணி வச்சோம்னா ராங் டாக்டர் ரைட் டிசிஷன் நம்மக்கிட்ட மட்டும் எடுப்பார். மற்ற பேஷண்ட்டு எல்லாம் எமலோகத்துக்கு அனுப்பிச்சு நம்மைய வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பார். அதனால் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கே, நம்ம பக்தி இருக்கே, அதுவே கொடுத்துரும். அதாவது நேச்சுரலாக எது கிடைக்குமோ அதை நம்ம கேட்கக்கூடாது. ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறார், இலை போடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் சாப்பிட்றதுக்கே உட்கார சொல்லிட்டார், பிள்ளைக்கு பிளேட் வைக்காமையாக கொடுப்பாரு, எனக்கு பிளேட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்கக்கூடாது. அதுபோல் பகவான்கிட்ட போயிட்டால் பிளேட்டு போல் எல்லாம் வந்துடும், அதை போய் ஏன் கேட்பானே. கேட்டு நம்ம வந்து பக்தியினுடைய தரத்தை வந்து ரஜோகுண தமோ குணத்துக்கு இறக்கி கொள்கிறோம். உண்மையான அறிவு இருந்தால் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நிரபேட்சக, நிரபேட்சகன்னா அந்த வழிபாடு. டெய்லி நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம், ஆஃபீஸுக்கோ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் பூஜை அறையில் போய் ஏதாவது பண்ணுறோம், அல்லது ஒரு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் பக்தியை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி ஒரு நிமிஷம் பகவானை நினைக்கிறது தான் பக்தி. பிறகு அடுத்த ஸ்டெப்பு போய் பகவான் சொல்கிறார். இது ஒரு ஸ்டேஜ். நிரபேட்சகன்னா நான் இறைவனை வழிபடும் பொழுது என் மனசில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வராமல் இருக்கு, எதுவுமே எனக்கு தோணவில்லை, பகவான்கிட்ட கேட்கணும்னு எனக்கு எதுவும் தோன்றவில்லை. அடுத்த ஸ்டெப், ஸ்வகர்மபிஹி. ஸ்வகர்மபிஹி அப்படின்னா இதுவும் சாத்விகமான பக்தி. எது எது என்றால், நம்முடைய கடமையையே பூஜையாக உணர்தல். எனக்கு என்ன டியூட்டியோ கடமையோ அதையே நான் வந்து ஒரு பக்தியாக பூஜையாக இறைவனுடைய வழிபாடாக நான் உணரும் பொழுது. ரொம்ப பேர் அதை பண்ணுறதில்லை. வீட்டில் வந்து செய்கிற கடமைகளெல்லாம் இவங்களுக்கு பேர்டனாக இருக்கும், ஆனால் கோயிலில் வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்னா அது குப்பையாக இருக்கும். அதை செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். கோயிலில் போய் செஞ்சால் ஏதோ ஒரு பக்தி செலுத்துகிற மாதிரி ஒரு உணர்வு. அப்படி இல்லாமல் எனக்கு டியூட்டி என்ன, அது சமையல் பண்ணுறதா இருக்கலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிகிட்ருக்கிறதா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் என்னுடைய கடமையையே நான் செய்யும் பொழுது பகவானுக்கு நான் ஆராதனை செய்தேன், இறைவனை வழிபட்டேங்கிற உணர்வு இருந்தால் அது சாத்விகமான பக்தி. இது ஆட்டிடியூடு தான். நம்ம டியூட்டியையே நம்ம ஒரு வர்ஷிப், ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்கிறோமே, கடமையையே ஒரு இறைவனுடைய ஆராதனையாக உணர்ந்தால் அது சாத்விக பக்தி. அதை இரண்டாவது வரியில் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் யதா எப்பொழுது மாம் என்னை பக்தியா அன்புடன் பஜதி, அந்த அன்பை செயலாக வெளிப்படுத்துகின்றானோ, எந்த ஆட்டிடியூடில், நிரபேட்சக, அதுதான் டோட்டல் சாத்விகம். பகவான் இடத்துல போனோம்னா ஏதாவது ஆசை இருந்தாலும் அந்த நேரத்துலையாவது அந்த ஆசை போயிடும், ஆனால் தலைகீழாக இருக்குது. இப்போல்லாம் நம்ம சம்டைம் ட்ரெடிஷன்லேயே இந்த சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவார்கள், அது போகும் பூஜையை விட அதிகமான நேரம் போகும். பூஜை பண்ணுறது 20 நிமிஷம், சங்கல்பம் வந்து 25 நிமிஷம். ஒரு முறை ஒரு யாகசாலையில் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, இந்த குருக்கள் நல்ல சங்கல்பம் சொல்லுவார் அப்படின்னு. அதுக்கு அவர் ஃபேமஸாக அப்படின்னா
என்னென்ன தானியம் இருக்கோ அத்தனை தானியத்தினுடைய பேர் சொல்லி அதெல்லாம் இவருக்கு கிடைக்கணும், என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கணுமோ அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் இந்த எஜமானனுக்கு கிடைக்கணும். இது வந்து தப்பு கிடையாது, இதை பகவான் தவறுன்னு சொல்லலை, பக்தின்னு ஒத்துக்கிறார். ஆனால் அடுத்த லிஸ்ட்டில் போட்டுக்கிறார், அவ்வளவுதான். சாத்விகம்ங்கிற லிஸ்ட்டில் போடலை, அடுத்த லிஸ்ட்டில் போட்டுட்டு சொல்லுவார். இப்போ சாத்விகமான பக்தி என்னென்னா, நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ, பூஜை அறைக்கு போகிறோமோ, போன உடனே மைண்டு கிளியர் ஆயிடும், எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கும் பகவானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போல் இருக்கும். அதாவது நாயன்மார்களெல்லாம் பகவான் ஒரு நண்பனாக பாவிச்சார்னெல்லாம் இருக்கே, அப்படி பகவான்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். எப்பொழுதுனா பகவான்கிட்ட போய் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பிறகு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கணும், அதை கேட்டு பகவான் நமக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பை ப்ராடக்டாக வந்துடும். இந்த பக்தியே தேவையானது, எனக்கு எது தேவையோ அதை கொடுத்துரும், அதை போய் கேட்டு என்னை நான் அவமதித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சிலதெல்லாம் நம்ம கேட்டோம்னாவே ஒரு அவமானம், இதெல்லாம் சத்துவம் குணம் இருந்தால் தான் புரியும், இல்லைன்னா வாய்க்கூசாமல் கேட்டுருவோம். சில பேர் கேட்கறதுல அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட், அதுவும் இந்த பார்கெயின் பண்ணுறது நம்மளாலையெல்லாம் சம்டைம் முடியவே முடியாது. சில பேர் அடித்து கேட்பார்கள், கேட்கறதுக்கே அது பழக்கம், அது 100 ரூபா புஸ்தகம் 50 ரூபாய்க்கு கொடுப்பியா, கொடுத்துருவான், நம்மளாலையெல்லாம் அது முடியாது. சில பேர்த்தினால முடியும், சில பேர்த்தினால முடியும். அது முடிகிறவங்க சத் ரஜோ குணம் தமோ குணம், முடியாதவங்க சத்துவ குணம், கேட்க முடியாது. அப்படி பகவான் இடத்துல கேட்காத மனநிலை. அடுத்த ஸ்டெப்பு வந்து ஸ்வகர்ம பக்தி, நம்முடைய கடமையையே பக்தியாக உணர்தல். இனி என்ன சொல்றார் இரண்டாவது வரியில், தம் சத்துவ பிரகிருத்தின் வித்யாத், தம் அப்படிப்பட்டவர்களை அல்லது அப்படிப்பட்ட பக்தியை, சத்துவ பிரகிருத்தின் வித்யாத், ச பிரகிருத்தினா இங்க குணம், சத்துவ குணத்துடன் கூடியவராக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பக்தி செலுத்துபவர்களை சத்துவ குணத்தில் இருப்பவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பக்தி தான் சாத்விகமான பக்தி. பிறகு இனி ஒரு பாயிண்ட் பகவான் ஆட் பண்றார், புருஷம் ஸ்திரியம் ஏவவா. அதாவது வந்து கர்ம காண்டத்தில் வேதத்தில் சில நியமங்களெல்லாம் இருக்கு, இந்த வயது ஆனதுக்கு அப்புறம்தான் யாகம் பண்ணணும், பிரம்மச்சரியா இருந்தால் இந்த யாகம் பண்ணணும், கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம்தான் இந்த யாகங்கள் பண்ணணும், ராஜா தான் இந்த யாகம் பண்ணணும், வைஷ்யன் சத்ரியன் இந்த யாகம் பண்ணணும்னால சில டிவிஷன் இருக்கு. ஆண்கள் தான் இந்த யாகம் பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், பெண்கள் இதை பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது கர்ம காண்டத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பொழுது. ஆனால் வேதாந்தத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த வர்ண பேதம் கிடையாது, ஜாதி பேதமெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் கிடையாது, ஆசிரம பேதமும் கிடையாது, பிரம்மச்சாரி கிரகஸ்தங்கிற கிடையாது, ஸ்திரீ புருஷன் ஆண் பெண்கிற பேதமும் கிடையாது. இதெல்லாம் எங்கேனா ஞான காண்டத்தில், உபனிஷத்தில், வேதாந்தத்தில் அல்லது கர்ம யோகத்தில் இந்த வேற்றுமை கிடையாது. அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார், புருஷம் ஸ்திரயம் ஏவாவா. இந்த பக்தியில் ஆண்கள் செய்கிற பக்தி, பெண்கள் செய்கிற பக்தின்னெல்லாம் கிடையாது, சாத்விகம் ராஜசம் தாமசம்னு தான் இருக்கே தவிர அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். ஏன்னா மோக்ஷத்துக்கு வந்து மனிதன்கிறது தான் அதிகாரித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதே தவிர புருஷன் அப்படிங்கிற அதிகாரித்துவம் கிடையாது, புருஷன்னா ஆண்கள் தான் மோக்ஷத்தை அடைய முடியும் அல்ல அப்படி கிடையாது. அதனால் புருஷம்னா ஆண்கள், ஸ்திரீயம்னா பெண்கள். ஏவாவா என்றால் இந்த நியதிகளெல்லாம் பக்தியில் இல்லை. அதனால் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா ஒரு பக்தியாக சித்த சுத்திக்காக சொல்லலாம், வேத மந்திரத்தை சொல்லலாமா வேண்டாமான்னு சொன்னால் சித்த சுத்திக்காக சொல்லலாம். நடத்தி வைக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் வந்து சில நியமங்கள் வச்சுருக்கு, அது எதற்குனா அந்த சாஸ்திரத்தை காப்பாற்றுவதற்காக, அதற்கு ஒரு தூய்மைத்துவம் கொடுப்பதற்காக வச்சுருக்கு. இப்போ புஸ்தகத்தை அட்டை போட்டு வச்சுக்கிற மாதிரி
சுத்தமா வச்சுக்கணுமே, புஸ்தகமே நல்லா இல்லை அப்படின்னா பாரதியார் சொல்லுவார். அதாவது கிழிஞ்ச புஸ்தகத்துக்கு அவர் சொல்லுவார், சில புஸ்தகத்தை பார்த்தா முன்ன மூணு பக்கம் இருக்காது, பின்னாடி மூணு பக்கம் இருக்காது, கிழிஞ்சிருக்கும். இது என்ன ஆதி அந்தம் இல்லாத சிவனோ அப்படின்னு முன்னாடி ரெண்டு பக்கம் இல்லை, பின்னாடி ரெண்டு பக்கம் இல்லை. அப்படியெல்லாம் புஸ்தகத்தை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு என்னென்னா, புஸ்தகம் வாங்கினா ஒழுங்காக எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு. அப்படி வேதம்ங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் சில நியமங்கள் இருந்ததே தவிர, யாரையும் கீழ்மைப்படுத்தவோ தாழ் அல்லது மேன்மைப்படுத்தவோ அல்ல. அதை இங்கே பகவான் ஜஸ்ட் ஒரு நோட்டாக சொல்கிறார். இந்த பக்தி என்று வரும் பொழுது, குணம் என்று வரும் பொழுது, அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சத்துவம் ரஜஸ் தமசே தவிர ஆண் பெண்கிற பேதமெல்லாம் கிடையாது. இப்போ ஸ்திரீயம் ஏபவா, இங்கே வந்து ஆண் பெண்கிற இடமோ அல்லது வர்ண பேதமோ ஜாதி பேதமோ ஆசிரம பேதமோ இல்லை. நீ அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ரஜோகுணமான பக்தி என்ன, நீங்களே யூகிச்சிடலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பகவானை வழிபட்டார், நான் அதுவும் முடிவு பண்ணுவார், இதை இவர் தான் கொடுப்பார், இந்த கடவுள் இதை கொடுப்பார், இந்த கடவுள் இதை கொடுப்பார்னு அந்த பொருளுக்கும் கடவுளுக்கும் முடிச்சு போட்டு வச்சுருக்கிறோம். இந்த இந்த பொருள் வேணும்னா இந்த பகவான்கிட்ட, அதுக்கெல்லாம் ஏஜென்சியெல்லாம் இருப்பார்கள். இந்த பகவான்கிட்ட போனீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும், இந்த சாமிகிட்ட போனால் உனக்கு இது கிடைக்கும், அப்படியெல்லாம் ஒரு லிஸ்ட்டு அப்படி பண்ணுனா, பிறகு இவர்கிட்ட போனேன்னா அவனை அழிச்சிடலாம். இந்த பகவான் இந்த வீரபத்திரங்கிட்ட போனேன்னா ஓ எனிமி க்ளோஸ், இப்படியெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பகவான் ராஜசம் தாமசம்னு சொல்ல போகிறார். அது அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். Shanti Shanti.